நமஸ்காரம், வெல்கம் டு விசாலம்ஸ் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு வாழைக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கேரளாவில் எங்கள் பாட்டி ஆற்றுல நிறைய பண்ணுவாள். வாழைக்காய் மெழுக்கு புரட்டின்னு சொல்லுவாள். அதே கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் கறி சாம்பார் சாதம், ரசஞ்சாதம், தயிர் சாதத்தோடு தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 5 பச்சை வாழைக்காயை துண்டு துண்டமாக கட் பண்ணியிருக்கோம். கடையில் கறி பண்ணுறதுக்கு பச்சை வாழைக்காய்னே கிடைக்கும். மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற டைம் ஒன்று நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்க. எண்ணெய் சூடான அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்க. கடுகு வடிச்ச அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணுங்க. 3 பிச்சு வச்ச மிளகா வத்தலை இப்போ ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நானா மிக்ஸ் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுங்க. திருப்பி எல்லாத்தையும் நானா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணின வாழைக்காய் ஆட் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலரி விடலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணுங்க. இப்போ பாத்திரத்தை மூடி மீடியம் ஹீட்ல குக் பண்ணுங்க. நடு நடுவில் அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளிங்கோ. ஆக மொத்தமாக எங்களுக்கு 1/2 கப் தண்ணி யூஸ் ஆச்சு. திருப்பி எல்லாத்தையும் நானா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி தெளிச்ச அப்புறம் அதை திருப்பி மூடி வச்சு இன்னும் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு 10 மினிட் டோட்டலாக ஆச்சு. ஃபுல்லாக குக் ஆனப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதில் ஆட் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம வாழைக்காய் கறி ரெடி.